டிக்டாக்கில் கூடி ஆடி பாடி ஓடி தெருக்கோடியில் சந்தி சிரிச்ச கதைகள் எல்லாம் நம்ம ஊரில் ஏராளம். மூலமாக உச்சம் தொட்ட வெகு சிலரில் ஜி பேச்சி முத்து என்கிற ஜிபி முத்து முக்கியமானவர். ஒரு போட்டோ வந்துட்டான். தற்போது ஜிபி முத்து உள்பட மூன்று டிக்டாக்கர்கள் குறித்தான செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையை சேர்ந்தவர் முஹைதீன் இப்ராஹிம். இவர் ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மற்றும் தபால் வாயிலாக புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவர்களின் பெற்றோர்கள் வந்து அளித்த புகார் சம்பந்தமாக நானும் சில வீடியோக்களில் ஆய்வு செய்த போது உண்மையிலேயே வந்து ரொம்ப அசிங்கமாக ஆபாசமாக பேசும் பதிவுகளை கண்டேன். அந்த புகார் மனுவில் சமீப காலமாக சமூக வலைதளங்களில் ஆபாச பேச்சு வீடியோ பதிவுகள் அதிக அளவில் வெளியாகி வருகிறது. தற்போது கொரோனா காரணமாக பள்ளி கல்லூரி மாணவர்கள் இணையவழி கல்வி பயின்று வருவதால் செல்போன்களை அதிக நேரம் பயன்படுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் ஆபாசமாக பேசி பணம் சம்பாதிக்கும் நோக்கில் சிலர் ஈடுபட்டு வருகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கவர்ச்சி கண்ணி அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு, இனிமே அவங்க ரெண்டு பேரும் எப்படி வேணா இருந்து போட்டு நம்மள ஆள விட்டுருங்க. குறிப்பாக ஜிபி முத்து, திருச்சி சாதனா, ரவுடி பேபி சூர்யா, அவரின் காதலன் என்று கூறப்படும் சிக்கா என்கிற சிக்கந்தர் உள்ளிட்ட நான்கு பேரும் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் பேசி வருகிறார்கள் என்றும் கூறியுள்ளார். இந்த வீடியோக்களை லட்சக்கணக்கானோர் பார்த்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இளைய சமுதாயத்தை பாதிக்கக்கூடிய இத்தகைய இணையதளங்களை கண்டறிந்து அவற்றை தடை செய்ய வேண்டும் எனவும் மாணவர்கள் மத்தியில் விஷமத்தை பரப்பும் கொடிய உள்ளம் கொண்ட ஆபாச பேர்வழிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் என்ன பண்ணுங்க, உடனடியாக உங்கவுங்க மாவட்டத்திலும் சரி உங்கவுங்க ஊர்ல இருக்கிற காவல் நிலையத்திலும் சென்று உடனடியாக இது சம்பந்தமாக புகார் அளித்தீர்கள் என்றால் அந்த அனைத்து புகார்கள் மீதும் ஒட்டுமொத்தமாக நாம் ஒரு வழக்கு தொடர்ந்து உயர்நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு தீர்வு பெறலாம். இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஜிபி முத்து உள்ளிட்டவர்கள் குறித்து இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ புகார் மனு ஏதும் பெறப்படவில்லை. ஒருவேளை அவர் தபால் வழியில் அனுப்பியிருந்தால் இன்னும் ஒரு சில நாட்களில் புகார் மனு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தனர். டிக்டாக்கின் மறைவுக்கு பிறகு யூடியூப் பேஸ்புக்கில் களம் இறங்கி காசு பார்த்து வரும் ஜிபி முத்து, ரவுடி பேபி சூர்யா போன்றோர் ஆபாச யூடியூபர் மதன் போல தங்களது யூடியூப் சேனல்களையும் முடக்கி விடுவார்களோ என்று கலக்கத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது.